வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டை நடத்தக்கூடிய ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஹிந்தி சான்றிதழ் பாடத்திட்டம் அதில் தமிழ் வழி தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடியதில் இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரட்ஷன் பார்த்துட்டு இந்த நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வாங்க இதில் நாம் பாடம் ஒன்று பார்க்க போகிறோம் இது சர்டிஃபிகேட் கோர்ஸு பேசிக்கிலேருந்தே படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இருந்தே ஆரம்பிக்குது பாடம் அதனால் வருண பரிச்சைய எழுத்துக்களின் அறிமுகம் அப்படிங்கிற இதில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதில் எழுத்துக்கள்லாம் எப்படி எழுதணும் எந்த எந்தெந்த எழுத்துக்கள் எந்த மாதிரி அமையுது அதுக்கான குறியீடுகள் என்ன அதை சொல்லி அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இதில் சொல்லித்தராங்க மேரிலிருந்து சொல்லி கொடுக்க முடியாததை எழுத்து வடிவமாக பட வடிவமாக அதாவது சித்திர வடிவமாக இதில் கொடுத்துருக்குறாங்க வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதில் பாடப்பிரிவு ஒன்று அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இதுலேயே நமக்கு நிறைய வரும் இதை வந்து பிரிச்சிருக்காங்க எழுத்துக்களையுமே எப்படி நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா ஆ முதல் அக வர இருக்கக்கூடியதில் எந்த எழுத்தெல்லாம் ஒரே வடிவத்தில் ஏறக்குறைய ஒத்த வடிவத்தில் இருக்குதோ அந்த எழுத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆலேருந்து அக வரைக்கும் வரிசையாக சொல்லிக் கொடுக்காமல் ஆ அப்படிங்கிற மாதிரியே உள்ள எழுத்துக்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக வச்சு அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க எந்தெந்த எழுத்துக்கள்லாம் பார்க்க ஒன்று போல் இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்லித்தராங்க அதனால் முதல்லையே ஆ தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது வாங்க பார்க்கலாம் பாடப்பிரிவு ஒன்று இப்பாடப்பிரிவில் நான்கு மெய் எழுத்துக்களையும் இரண்டு உயிரெழுத்துக்களையும் அவற்றின் குறியீடுகளுடன் காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மெய்யெழுத்துக்கள் பேசிக்காக ஒரு நாலு மெய் மட்டும் வச்சுட்டு கான்சனன்ஸ்னு சொல்லுவாங்களே மெய்யெழுத்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு உயிரெழுத்துக்களை முதல்ல நம்ம பார்ப்போம் அது அதனுடைய குறியீடு என்னங்கிறதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவநாகரியில் உள்ள மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் அ எனும் ஒலியை உள்ளடக்கியுள்ளன ஸோ எந்த எல்லா எழுத்துமே அ ச ப ம அப்படின்னு நம்ம இந்த அகரத்தை உபயோகப்படுத்தி தான் அதை சொல்கிறோம் இக்கு இக்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இந்து அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பதில் நம்ம தமிழ்லையுமே நம்ம அது கஷ்டமாக இருக்குன்னு தான் நம்ம காசடா தப்பற ம வல்லினம் மெல்லினம் அப்படிலாம் சொல்கிறது உண்டு க ச படிக்கிறது உண்டு உயிர்மை எழுத்தை இப்போ மெய்யெழுத்தையுமே உயிர்மை எழுத்து மாதிரி நம்ம கற்றுக்கிறது உண்டு ஏன்னா சொல்ல வசதியாக இருக்கும் மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது இப்போ பார்ப்போம் ஓர் உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் சேரும்போது அதில் உள்ளடங்கியுள்ள அ எனும் ஒலி இயல்பாகவே மறைந்து விடுகிறது இப்போ க அப்படின்னு இருக்குன்னா அது இக்கு இல்லையா நம்மலாம் இக்குன்னு சொல்லுவோம் இங்கே ஹிந்தியில் சொல்லி தரும்போது அதை இக் அப்படின்னு அவங்க சொல்லி தரதில்லை கதேன்னு சொல்கிறாங்க கவையே மெய்யெழுத்துன்னு தான் சொல்கிறாங்க புள்ளி வச்ச எழுத்துன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ அதில் உள்ள அகரம் வந்து மறைஞ்சிரும் மறைஞ்சிட்டு எந்த ஒரு மெய்யெழுது உயி உயிரெழுத்து வந்து சேருதோ அதனுடைய ஒலி வடிவத்தை பெறும் அதில் உள்ளடங்கிய ஆ என்னும் ஒலி இயல்பாகவே மறைந்து விடுகிறது அவ்விடத்தில் சேர்ந்து வரும் உயிர் தனி தனிக்குறி நம்ம எந்த இதை சேர்க்க போகிறோமோ ஈய சேர்க்க போகிறோமா ஊவை சேர்க்க போகிறோமா க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது கூட நம்ம இ சேர்க்க போகிறோமா ஓ சேர்க்க போகிறோமா ஏ சேர்க்க போகிறோமா அந்த உயிரெழுத்துக்களை சேர்க்க போகிறோம்னா அதனுடைய ஒலி வடிவத்தை தான் அது பெறுது எப்படி கே சே மே அந்த மாதிரி தான் மாறுது இல்லையா இப்போ அது கேன்னு மாறுது இல்லாட்டி கோன்னு மாறுது உயிரெழுத்தை பொறுத்து அதை தான் இந்த வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க த இன் இத்தனி குறியீடுகளையே மாத்ரா என்று குறிப்பிடுகிறோம் ஸோ அதை இந்த உயிரெழுத்தோட மெய்யெழுத்தையும் சேர்த்து எழுதும்போது அதாவது மெய்யெழுத்தோட எழுத்தோட உயிரெழுத்தையும் சேர்க்கும்போது அந்த உயிர் மெய் எழுத்து உருவாகும்போது அதுக்கு தனியான வடிவம் உண்டு இல்லையா உயிரெழுத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும் மெய்யெழுத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும் ஆனால் அது ரெண்டையும் சேர்க்கும்போது அந்த மெய் ஒரு சின்ன ஒரு மாத்திரை அந்த வடிவத்தை நம்ம குறியீடை நம்ம சேர்க்குறோம் அதை தான் நம்ம மாத்திரா அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறே ஆவை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் அனைத்திற்கும் மாத்ரா என்னும் உயிர்வொலி குறியீடுகள் உள்ளன இப்போ ஆ அப்படிங்கிறத நம்ம ஆங்கிற முதல் உயிரெழுத்தை கொண்டு மெய்யெழுத்தான இப்போ க உதாரணத்துக்கு கவோட சேர்க்குறோன்னா அந்த கல ஒரு மாதமும் இருக்க போகிறதில்ல இப்போ தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம க வேற இக்கு வேறு இக்கு அப்படிங்க கேக்கு மேலே புள்ளி வச்ச அந்த எழுத்த தான் நம்ம மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் மேலே புள்ளி இல்லாத எழுத்தை தான் நம்ம உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த புள்ளியை நம்ம நீக்கிறோம் தமிழில் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அந்த க அப்படிங்கிறது தான் இக்கும் இக்குங்கிறதும் அதுதான் கேங்கிறதும் அதுதான் கீழே ஹலந்து போட்டிருப்பாங்க கேங்கிறதுக்கு அது இல்லாட்டாலும் அது அதை கேன்னு சொன்னாலும் அதை வந்து இவங்க என்ன தான் எடுத்துக்கிறாங்க மெய்யெழுத்துங்கிறதான் எடுத்துக்கிறாங்க மாத்திரா சேர்ந்தாலும் அந்த எழுத்தோட வடிவம் அப்படியே தான் இருக்கும் அதில் ஒரு சேஞ்சும் வராது அதுக்கு தனியாக எதையும் கொண்டு போய் ஒட்ட போகிறதில்ல அதை மெய்யெழுத்துன்னு காமிக்கிறதுக்கு வேணால் கீழே ஹலந்த்னு ஒரு கோடு போடுவோம் அது பின்னால் வரும் நம்ம அதை படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் கா கி கி கு அந்த மாதிரி இதுகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க மாத்ரா அப்படிங்கிற உயிரொலி குறியீடு இருக்குது உச்சரிப்பிற்கேற்ப இவை மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து மெய் எழுத்துக்களாக உருவெடுக்கின்றன எந்த எழுத்தோடு சேர்க்குறோமோ அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி ரண ரா அப்படின்னு மாறும் சன சா அப்படின்னு மாறும் ரேன ரீ சன சி ஸோ அந்த இ அந்த ஒலி உயிர் ஒலி இருக்குமே தவிர ரேவை பொறுத்து சேவை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ இதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள் அதில் எந்த மெய்யெழுத்துக்கள்லாம் பார்க்க போகிறோம் ர ச க ஷ அந்த வரிசையாக பாருங்கள் முதல்ல இருக்கிறது ரெண்டாவது பாக்ஸில் இருக்கிறது ச மூணாவது பாக்ஸில் இருக்கிறது க நாலாவதில் இருக்கிறது ஷ ட்வெண்ட்டி ஒன் மாதிரி இருக்கும் பார்க்க இருபத்தொன்று மாதிரி இருக்கும் அப்புறம் உயிரெழுத்துக்கள் நம்ம இப்போ கற்றுக்க போகிறது இந்த எழுத்துக்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வடிவத்தில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் பாருங்கள் இது வந்து ஏ அதுக்கு அடுத்து இருக்கிறது ஐ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிற நெடில் மட்டும்தான் உண்டு ஐ இன்னொன்று ஐ ஐங்கிறது தனித்து இயங்கக்கூடியது அது ஏற்கனவே ஒரு கூட்டெழுத்து எழுத்து மாதிரி தான் இல்லையா ஸோ அந்த ஏ அப்படிங்கிறது தான் உண்டு ஏ அப்படிங்கிறது கிடையாது ஹிந்தியில் அதே மாதிரி ஓ அப்படிங்கிறதான் உண்டு ஓ அப்படிங்கிற குரில் கிடையாது ஏன் கிடையாது கிடையாதுன்னா எப்படி எழுதுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த ஒலியில் அவங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஒரு லாங்குவேஜில் சில எழுத்துக்கள் இல்லைன்னா அந்த எழுத்துக்களை உபயோகப்படுத்தி அவங்கக்கிட்ட வார்த்தைகளே இல்லை ஸோ நெடியில் ஆரம்பி ஏங்குற நெடியில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி ஓ அப்படின்னு வரக்கூடியது மட்டும்தான் இருக்கும் ஏ ஓ அப்படிங்கிற ஒலியில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது அந்த ஒலியை உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளே அவங்கக்கிட்ட இருக்காது அப்படி வேறு மொழியில் அந்த மாதிரி ஒலி உடையதை எடுக்கணும்னா அவங்க அதை இந்த எழுத்தை தான் அதுக்கு உபயோகப்படுத்தி கீழே புள்ளியோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றும் வச்சுக்குவாங்க ஒரு அடையாளமாக வச்சுப்பாங்க வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு தவிர அங்கே அது கிடையாது ஓகேவா நம்ம முதல்ல இப்போ ர அப்படிங்கிற எழுத்து எப்படி உச்சரிக்கணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க ரேவோட ஒலி வடிவம் எதை மாதிரி இருக்கும் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய இந்த ரே நமக்கு பெரிய ரேவும் ஒன்றும் உண்டு இல்லையா வல்லின ரேன்னு சொல்லுவோம் அதை இது இடையினர உச்சரிப்பு மரம் ரே என்னும் இந்தி எழுத்தின் உச்சரிப்பு தமிழ் வழக்கில் உள்ள இடையினராவின் உச்சரிப்புக்கு ஒப்பானது கசட தாப்பற வல்லினம் எஞ்செங்க நமன மெல்லினம் எறலை வழலை இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் எர வ எரல வழல அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் இருக்கக்கூடிய அந்த ரே இல்லையா அந்த ரே அது இடையினம் காசடா தப்பா ர அது வல்லினம் இல்லையா அது ஆனால் தமிழ் தமிழ் வள வழக்கில் உள்ள வல்லினர் ர என்னும் ஒலியும் அதன் எழுத்து வடிவமும் இந்தியில் கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ இந்த ரே தான் இருக்குது இந்த ரேவுக்கு வந்து அந்த வல்லினர் ர எழுத்தே இல்லைன்னா அந்த எழுத்து உடைய வார்த்தை அவங்கக்கிட்ட இல்லை அந்த உச்சரிப்பே அவங்களுக்கு கிடையாது அப்படி நம்மளுடைய வார்த்தை எதையாவது அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்வாங்க எனவே அந்த ரே என்னும் ஒலியின் வரிவடத் வரிவடிவத்தை வெளிப்படுத்த நம்ம இதிலிருந்து ஏதாவது அந்த மாதிரியான வார்த்தையை அவங்க ஹிந்தி தேவநாகரியில் எழுதணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ரே என்னும் எழுத்தை எழுதி அதன் அடிப்பகுதியில் ஒரு புள்ளி வைத்து அந்த ரேக்கு கீழே புள்ளி இருக்குது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் என்று எழுதப்படுகிறது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று வேறு இருந்து அந்த வார்த்தையை நம்ம இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஹிந்தியோட ஒலியையே உச்சரிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் கீழே ஒரு புள்ளியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வளைவாக ஒரு கொக்கியோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்கு ஒரு வித்தியாசத்தை காமிப்பாங்க அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வல்லின ரே வச்சு ஹிந்தியில் வார்த்தை இருக்காது ஆனால் வேறு மொழியிலிருந்து அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது வரும்போது இந்த மாதிரி போட்டுப்பாங்க எப்படி நம்ம தமிழ் அப்படிங்கிற வல்லின அதாவது இடைன அழா இருக்குது இல்லையா அந்த விழா அப்படிங்கிற அந்த சிறப்பு அழகரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு சில இடங்களில் ஜர்டு நம்ம இங்கிலீஷில் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அதை மாதிரி இப்போது ரேவை எழுதும் முறை சொல்லியிருக்காங்க இப்போ ட டபுள் ரூல்டு இருக்கக்கூடியதை கொடுத்து அந்த எழுத் அந்த மாதிரி கோடு இருக்கும்போது எப்படி எழுதணுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுதும் முறை முதல்ல ஒரு வளைவு போடணும் அதுக்கப்புறம் அதிலேருந்து கீழே இழுக்கணும் கடைசியில் தான் சிரோரேக்கா போடணும் அதை சிரோரேக்கான்னு சொல்லுவோம் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது போன வீடியோவில் அதை பற்றி பார்த்தோம் சிறுனா தலை கோடு தலைக்கோடு அப்படின்னு பேர் அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ எதுக்கு இந்த கோடை கடைசியில் நம்ம போடுறோம் எழுத்து போதே ஏன் முதல்லே போட்டான் என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ அப்படி போட்டு பழகிட்டோம் அப்படின்னா வார்த்தைகளாக எழுதும்போது ஒரு நாலஞ்சு எழுத்து அல்லது ரெண்டு மூணு எழுத்து எழுதும் போது நம்ம மேலே போடுற அந்த சிரோரேக்காக சேர்த்து போடணும் நம்ம ஒரே அடியாக சேர்த்து போடணும் அப்படி ஒவ்வொன்றா போட்டோம்னா அது பிட்டு பிட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த வார்த்தைகள் பார்க்கும்போது நான் காமிக்கிறேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க உயிரோலி குறியீடுகளுக்கான இடம் உயிரோலி குறியீடுகளுக்கான இடம் எங்கன்னு போட்டிருக்கு மேலே இருக்கு இல்லையா மேலே உள்ள கோடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம உயிர் ஏ ஐஓ அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேலே கோடு வரும் அது எனக்கு பின்னால பார்க்கும்போது தெரியும் அப்புறம் எழுத்துக்கான இடம் அந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில உள்ளதுல தான் நம்ம மெயின் எழுத்தை நம்ம எழுதணும் முதன்மையான எழுத்தை எழுதணும் அதுக்கப்புறம் குறியீடுகளுக்கான இடம் உயிரொலி குறியீடுகளுக்கான இடம் மேலே போடுறது குறியீடுக்கு மேலே அங்கே இடம் உயிரொலி குறியீட கீழே போட வேண்டியது இந்த கோட்டுக்கு கீழே போடணும் அதுக்கு நடுவில் எது இருக்கணும் எழுத்து இருக்கணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்து கீழே உங்களுக்கு பயிற்சிக்காக அந்த புக்கிலேயே உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எத்தனை வேணாலும் எழுதி பாருங்கள் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் அந்த ரேவை எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்டவாறு எழுதி பழகவும் அப்படின்னு இதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்கும் வரும் அடுத்ததாக சே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சேக்கு ஒலி வடிவம் இந்த சே இதுவுமே நமக்கு தமிழில் கிடையாது இப்போ எடுத்துக்க வெளியிலேருந்து எடுத்துக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு எழுத்து இல்லையா ச அப்படிங்கிறது சேங்கிறது எப்படி உச்சரிக்கணும்னு நமக்கு தெரியும் சே அப்படின்னு தமிழில் இருக்கிற மாதிரி உச்சரிக்கக்கூடாது ஸோ இந்த சே நமக்கு உச்சரிக்க தெரியும் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உச்சரிப்பு ரசம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் ரசம் அப்படின்னு சொல்கிறது இல்லை இல்லையா தான் சொல்கிறோம் நம்ம இந்த சேக்கு பதில் நம்ம அந்த சே எழுதினாலுமே தான் நம்ம சொல்லுவோம் சர்ப்பம் இதெல்லாம் வேறு மொழியிலேருந்து வந்தது இப்போ ரே வரும்போது வேறு மொழியிலேருந்து எடுத்தால் கீழே புள்ளி வைப்போம்னு சொன்னோம் இல்லையா அதை மாதிரி இந்த சேவை நம்ம இப்போ உபயோகப்படுத்திக்கிறோம் தமிழில் ஸோ ரசம் சர்ப்பம் இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்ததுனால நம்ம இந்த சேவை உபயோகப்படுத்திக்கிறோம் சேனு எழுதியிருந்தாலுமே நம்ம இந்த உச்சரிப்பு தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் தமிழ் வழக்கில் உள்ள ச என்னும் வலினை எழுத்து மேல் அன்னத்தை நா வருட உச்சரிப்பு பெறும் ச அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாக்கோட மையப்பகுதி மையப்பகுதிக்கும் நுனி பகுதிக்கும் இடையில் உள்ள பகுதி லேசா அன்னம் அப்படின்னா வாயோட மேல் பகுதி மேல் பல்லுலாம் இருக்குல்ல அதனுடைய அந்த கவர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் அன்னம்னு சொல்லக்கூடாது அன்னம் இன்று அந்த இன்னு சொல்லும் போதே நாக்கோட நுனி பகுதி மேலே போய் தொடணும் அந்த மேலே போய் தொடுது பாருங்களா பார்த்தீங்களா அதுதான் அன்னம் அப்படிங்கிற இடம் அதில் போய் அது வருடும் போது தடவும் போது உரசும்போது அந்த உச்சரிப்பு வரும் அது போலன்றி அதை மாதிரி சொல்லக்கூடாது அவ்வெழுத்தை சுவாச்ச காற்றுடன் மென்மையாக உச்சரித்தால் அது ச என்னும் மேலே நாக்கு போய் தொடாம நம்ம மூச்சு காய்ச்சோட சேர்த்து உச்சரிக்கணுங்கிறாங்க இது இவ்வளோ இல்லை நமக்கு தெரியும் சங்கிறது எப்படி உச்சரிக்கணும்னு தெரியும் இல்லையா ஸோ ஒப்பிட்டு so, சொல்றதுனால நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஸோ so, அது ச என்னும் ஒலியுடன் உச்சரிப்புடன் அமையும் அதை எழுதுற முறை ஏறக்குறைய ர மாதிரியே இது எழுதுறதுனால இந்த எழுத்தை இங்க கொடுத்துருக்காங்க ஸோ ரே அப்படிங்கிற எழுத்து மாதிரியே எந்த எழுத்தெல்லாம் வருதோ அந்த எழுத்தெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க வரிசையாக கொடுக்காததுக்கு காரணம் அது தான் அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் அவங்களுக்கு இல்லையா ஸோ ஒரே மாதிரி அமைப்புடையதை நம்ம எழுதி பழகும்போது ஈஸியாக நம்ம எழுதி பழக நம்ம கையோட பழக்கம் வந்து தொடர்ந்து அப்படியே வரும்போது நல்லா எழுதி பழகிருவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த முறைப்படி இதை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரே மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு கோடு மூணாவது ஸ்டெப்பில் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு கோடு போட்டுடுறோம் இல்லையா மேற்கண்டவாறு எழுதி பழகும் எல்லாம் போட்டுட்டு தான் கடைசியில் சிரோரேக்கா தலை கோடு போடணும் அதை எழுதி பார்க்குறதுக்கு கீழே கோடு கொடுத்துருக்காங்க அப்போது அந்த ரேங்கிற எழுத்து படிச்சிட்டோம் சேங்கிற எழுத்து படிச்சிட்டோம் அந்த ரெண்டையும் வச்சு வரக்கூடிய வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க ரே ப்ளஸ் ரஸ் ரசன்னு சொல்லக்கூடாது ரஸ் தான் சொல்லணும் ஏன்னா கடைசியாக வர எழுத்து வந்து புள்ளி வச்ச மாதிரி சொல்லணும் இங்கே நம்ம ஹிந்தியில் எழுதும்போது ரஸ் பழச்சாறு ச ப ர ச ப்ளஸ் ர சர் சர் ஐயா சர்ன்னு சொல்கிறோம்ல அதுக்கு சர் அப்படின்னு சொல்கிறது உண்டு தலை சிர் அப்படின்னா தலை அதே மாதிரி அந்த பேச்சு வழக்கில் சர் அப்படின்னு உண்டு ஸோ அது தலை அடுத்தது ச ப்ளஸ் ர ப்ளஸ் ச ரஸ் சுவையுள்ள சுவாரஸ்யமான அடுத்தது க இதுவும் அந்த ரேலை வர மாதிரியே கோடு வருது பட் கீழே கொஞ்சம் நல்லா வளைச்சி போடுற மாதிரி வரும் ஸோ இதுவும் அந்த வடிவம் போல் இருக்கிறதுனால தான் இந்த எழுத்தை இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வருஷப்படி உள்ளதை நம்ம பின்னால் படிக்க போகிறோம் இப்போ நம்ம எழுத்துறதுக்கு எழுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வடிவத்தை கண்ணில் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ க கங்கிறது வெறும் க இல்லை க ரெண்டாவது க இந்த உச்சரிப்பெல்லாம் கூட நம்ம அப்புறம் பின்னால் படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம் க சரியா கத் கபர் அப்படிங்கிற உச்சரிப்பு கத்துங்கிறது நமக்கு தெரியாது கபருங்கிறதும் எப்படி உச்சரிக்கணும் தெரியாது ஸோ நம்ம தமிழில் அந்த வார்த்தை இருக்காது தமிழ் வார்த்தையே அங்கே கொடுக்கல கொடுத்துருக்குறதே ஹிந்தி வார்த்தை தான் ஸோ க அப்படிங்கிற இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் காதில் கேட்டுக்க வேண்டியதான் ஒலியும் க ஒலியும் அதன் வரி வடிவமும் தமிழில் இல்லை எனவே க உச்சரிப்பு கொண்ட இந்தி சொற்களை கொடுத்துள்ளோம் அவங்களே சொல்லிட்டாங்க அதை தமிழில் இல்லை அதனால் க என்னும் எழுத்தை அழுத்தத்துடன் ஹ என்று ஒலியோடு சேர்த்து கூட்டொலியாக அதாவது க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு க இருக்குல்லையே அதோட க அப்படின்னு காத்தோடு சொல்லிட்டோன்னா ஹங்கிற அந்த இது சேர்ந்து க அப்படின்னு சொல்லிட்டோன்னா கூட்டொலியாக அந்த ரெண்டையும் சேர்த்து ஒலிச்சோம்னா அது கரெக்டாக வரும் அதாவது அழுத்த அதிர்வொலியாக உச்சரிக்கும் போது அது க என்ன ஒலியின் உச்சரிப்பை கொண்ட மெய்யெழுத்தாக அமைகிறது எழுதும் முறை இந்த ரே போட்டு பழகிட்டதுனால ரேவும் அந்த சாவும் பழகிட்டதுனால இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை மாதிரி போட்டாலும் இங்கே வரைக்கும் எழுத்து கொஞ்சம் போட சொல்கிறாங்க அப்புறம் அதில் ஒரு வட்டம் மாதிரி வளைவு மாதிரி போட்டுட்டு மேலேருந்து கோடு இழுத்துறணும் ஸோ அந்த சேலை அந்த கோடு இழுத்த ப்ராக்டிஸ் நமக்கு வந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சேர்த்தா இது வந்து க மேற்கண்டவாறு பழகவும் அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதை எழுதி பாருங்கள் பென்சில் வச்சே எழுதி பாருங்கள் முதல்ல எழுதும்போது ஓகேவா சொல்லாக்கம் ர ப்ளஸ் க ரக் வை க ப்ளஸ் வெட்டி வேர் ஏற்கனவே முதல்லையே ஒரு கவை வச்சு அந்த உச்சரிப்புக்கு அங்கே சொல்லிட்டாங்க கத்து கபருங்கிற வார்த்தையும் நம்ம பார்த்துட்டோம் கத்துனா கடிதம் கபர்னா நியூஸ் செய்தி அடுத்ததாக அந்த நாலாவதாக இருக்கக்கூடியது ஷ நம்ம ஷங்கர் அப்படிங்கிறதுக்கு இந்த இதை உபயோகிப்போம் நம்மளுடைய அந்த சுவாமி பாடல்கள்லாம் பக்தி பாடல்களோட தமிழ் புத்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் இந்த ஷாவுக்கு நம்ம இந்த மாதிரியான எழுத்தை தமிழில் உபயோகப்படுத்துவோம் அதை ஷ அப்படி ரொம்ப அழுத்தின்னு சொல்லிடக்கூடாது பட் ஷ ச ஷ இது ரெண்டுக்கும் தான் இருக்கணும் அந்த ஒலி ச என்னும் ஒலியும் அதன் எழுத்தும் தமிழில் இல்லை ஆனால் ச ஷ என்னும் வடமொழி எழுத்துக்கள் தமிழில் வழக்கத்தில் உள்ளன ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவத்தோடு நம்ம தமிழில் எழுதிட்டுருக்கோம் எனவே மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த ஷ என்னும் எழுத்து இந்த மாதிரியான ஷ அப்படிங்கிற அந்த குறியீட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் ஒலி ச ஷ என்னும் இரண்டு ஒலிகளுக்கு இடைப்பட்ட ஒலியாகும் இப்போ சொன்னோம் இல்லையா ஷ ச அப்படின்னு லேசாகவும் சொல்லக்கூடாது ஷ அப்படின்னு சொல்லிடக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் ஷ அப்படின்னு சொல்லணும் அது போக ச வேறு இருக்குது ஸோ அந்த நாலு வகையில் நம்ம அந்த எழுத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் உச்சரிக்கிறோம் இந்த எழுத்து நாவின் நுனி பகுதி மேல் நோக்கி வளைந்தவாறு மேல் அன்னத்தை வருட ஷ ஷ அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க சுவாச காற்று உரசலுடன் ஷ ஷ அப்போ அந்த நாக்கோட நுனிக்கும் பின்னால் உள்ளதுக்கும் இடையில உள்ள அந்த பகுதி மேலே போய் லேசா ஷ ஷ அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா புரியாத மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த ஒலி நமக்கு தெரியுது இல்லை அடுத்ததாக அதை எப்படி எழுதணுங்கிறாங்க ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு முடிச்சு போட்டு நம்ம டூ போடுவோம்ல டூவில் இந்த மாதிரி முடிச்சு போடுற டூ இருக்குல்ல அதை மாதிரி எழுதிட்டாலே கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒன் மாதிரி ஒன்று போட்டு போட்டாச்சுன்னா ஷ இது எழுதுறது எளிமையானதுதான் அப்புறம் அதுக்கான சொல்லாக்கம் ஷ ப்ர ப்ளஸ் ர அங்கே ஷர் பார்த்தோம்ல அதை மாதிரி ஷர் ஷர் அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க ஷங்கர் அது ஏற்கனவே பார்த்துட்டோம் சங்கர்ங்கிறதுக்கு ஹிந்தியில் ஏன் கொடுக்கலனா அதில் இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு லெட்டர் இருக்குது இங்கு அப்படிங்கிறது இருக்குது அது நம்ம பின்னால் தான் படிக்க போகிறோங்கிறதுனால எளிமையான வார்த்தையை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்களும் அவற்றின் குறியீடுகளும் அதில் உயிரெழுத்து இந்த எழுத்து ஒன்று போல் இருக்கிற எழுத்தெல்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த நாலு எழுத்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாவது அதுக்கு கீழே கொடுத்துருந்தோம் உயிரெழுத்துன்னு அங்கே கொடுத்துருந்தாங்கல்லையே ஏ அப்படிங்கிறதும் ஐ அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க இப்போ ஏ எப்படி எழுதணும் இப்படி போ மேலேருந்து ஒரு கோடு கீழே எழுத்து இந்த மாதிரி சைடில் அப்படி எழுதணும் அதுக்கு பக்கத்தில் ஒன்று கோடு போட்டு அதுக்கு மேலேயே ஒரு தடவை பென்சிலால் எழுதி பார்த்துட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு தான் சிரோரேக்கா போடணும் ஏ அப்படிங்கிறது தமிழில் நம்மகிட்ட இருக்குது உச்சரிப்பு ஏனி ஏர் அப்படின்னு சொல்கிறதுக்கான உச்சரிப்பு தான் குரில் கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உயிரெழுத்துக்களின் விரிவாக்கம் ஸோ அது இதுவே அந்த ஏங்குறத மெய்யெழுத்தோடு சே சேர்க்கும் போது ருர் அப்படிங்கிற அந்த கீழே ஹலந்த் போட்டிருக்காங்க பாருங்கள் மெய்யெழுத்துடன் சேரும் போதுங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ரு ப்ளஸ் ஏ அந்த அது இருன்னு தெரியணுங்கிறதுக்காக கீழே ஒரு ஹலந்த் போட்டிருக்காங்க கோடு அந்த அந்த கோட்டை வந்து ஹலந்துன்னு சொல்லுவோம் ஹல்னால் உழக்கூடிய அந்த ஏரில் கலப்பையில் இருக்கக்கூடிய பகுதி கீழே ஆணி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்லையா ஷார்ப்பாக அதை மாதிரி போடுவோம் ஹலந்த் ஹந்த்னா முடிவு இம் இஞ்சு அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த மெய் எழுத்து மாதிரி உச்சரிக்கிறக்கூடாது கூடாது ப்ளஸ் ஏ ரே அப்படிங்கும் போது அந்த உயிரொலி குறியீடுன்னு ரெண்டாவது பாக்ஸில் கொடுத்துருக்குறத பாருங்கள் மேலே ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு அதை போட்டு சுழிச்சும் போடலாம் இப்படி வெறுமனையும் போடலாம் எதுனாலும் ஓகே தான் இப்போ இங்கே வெறுமனை போட்டிருக்கு மேலே எழுதுகிறவங்க நிறைய பேர் சுழி சுறிச்சி போடுற அந்த வழக்கம் உண்டு இரு ப்ளஸ் ஏ ரே இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏ என்னும் எழுத்திருக்கான உயிரொலி குறியீடு மாத்ரா மெய்யெழுத்துக்களோட சேரும் போது அவ்வெழுத்தின் தலைக்கொட்டிற்கு மேல் சுழியுடன் கூடிய இடப்புற சாய்வாக லெஃப்ட்டில் சரிஞ்சிருக்கணும் நேராக போட்டக்கூடாது லெஃப்ட்டில் சரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரு ப்ளஸ் ஏ ரே இஸ் ப்ளஸ் ஏ ஷே ஹு ப்ளஸ் எல்லாத்துலேயும் ஹலந்து போட்டிருக்காங்க அது இக்ன்னு சொல்லணுங்கிறதுக்காக இஹ் ப்ளஸ் ஏ கே இஷ் ப்ளஸ் ஏ ஷே ப்ளஸ் சொல்லாக்கம் அதை வச்சு ச ஒரு வார்த்தை அமைப்பு கொடுத்துருக்காங்க இஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இர் சேர் ஒரு அளவை பத்து சேரு இருபது சேரு அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு அழகு வீசம் அப்படின்லாம் நம்ம தமிழில் சொல்லுவோம் ரெண்டு வீசம் அப்படிம்பாங்க அதை மாதிரி அதெல்லாம் பழைய அளவு இப்போ புழக்கத்தில் இல்லை இஷ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இர் ஷேர் அப்படின்னா சிங்கம் இஷ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் க ஸ் ஷேக் முகலாய இனத்தின் ஷேக் அப்படின்னு சொல்லுவோம்ல முஸ்லீமில் ஒரு இனத்தை ஷேக்குன்னு சொல்லுவாங்க ஷேக் முகம்மதுன்னு பேர் கூட வைப்பாங்க இல்லையா அடுத்தது ஐ அப்படிங்கிறது அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு கோடு போட்டோமே அந்த கோடு இந்த எழுத்துலேயே இருக்குது உயிரெழுத்துலையே இருக்குது ஸோ ஐ அப்படிங்கிற ஒலி வடிவம் நம்ம தமிழில் தமிழ்லையும் ஐங்கிறது ஒன்று தான் இருக்குது இல்லையா ஐ உச்சரிப்பு ஐந்து ஐவர் ஐயா அப்படின்னு தமிழில் ஐய எப்படி சொல்வோமோ அதை மாதிரி தான் பட் ஹிந்தியில் ஏ அப்படி தான் சொல்லுவாங்க ஐ அப்படிங்க மாட்டாங்க ஏதோ ஸ்டைலாக சொல்கிற மாதிரி ஐயவே ஸ்டைலாக சொல்லுறோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஐ ஐஸ்வர்யா அப்படி தான் சொல்லுவாங்க நம்மளை மாதிரி ஐஸ்வர்யா அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை ஸோ ஐந்து அப்படிங்கிறத அவங்கள உச்சரிக்க சொன்னோன்னா அவங்களுக்கு ஐந்து அப்படி தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு அதுதான் அந்த ஐயோட உச்சரிப்பே அது தான் தமிழில் உள்ள ஐயன்னும் எழுத்து அழுத்தமாகவும் ஹிந்தியில் உள்ள ஐ என்னும் எழுத்து மென்மையாகவும் அதான் சொல்கிறாங்க நம்ம நம்ம ஐ அப்படின்னு அழுத்தி சொல்ல மாட்டாங்க ஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க அதான் மென்மையாகவும் உச்சரிப்பு உச்சரிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளவும் எழுதும் முறை இதே மாதிரி அந்த ஏ எழுதுனோம்ல அதே மாதிரி தான் எழுதுகிறோம் மேலே ஒரு கோடு வருது அது ஒன்று தான் வித்தியாசம் மேற்கண்டவாறு எழுதிப்பழாகவும் அடுத்து உயிரொழி உயிரெழுத்தின் விரிவாக்கம் இப்போ அந்த ஐ அப்படிங்கிறத எப்படி மெய்யெழுத்தோடு சேர்க்கும்போது வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க உயிரெழுத்து ஐ அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து ரெண்டு கோடு போடணும் லெஃப்ட்டில் தான் இருக்கணும் ரெண்டுமே லெஃப்ட்டில் இருக்கணும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு சில குழந்தைங்க எழுதுவாங்க ஸோ ஒரே சைடு இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த போடுற இடத்துல ரெண்டு தடவை போடணும் ஸோ உயிரெழுத்துக்கான அந்த உயிரொலி குறியீடு ஐக்கானது ரெண்டு மேலே போடணும் மெய்யெழுத்துடன் சேரும்போது இஸ் ப்ளஸ் ஐ சை ஏன்னா இஸ் பிளஸ் ஏ அப்படின்னு மேலே கோடு இல்லாத அந்த ஏ எழுதும்போது ஒரே ஒரு கோடு போட்டோம் அதே ஏற்கனவே கோடு உள்ள ஐயை சேர்க்கும்போது ரெண்டு சேர்க்கணும் இர் பிளஸ் ஏ ரை இஸ் பிளஸ் ஏ சை இஹ் ப்ளஸ் ஏ கை இங்கே நம்ம படித்த நாலு மெய் எழுத்தையும் இங்கே காமிச்சிருக்காங்க இஸ் பிளஸ் ஏ ஷை ஸோ அதுக்கப்புறம் சொல்லாக்கம் ஐ ப்ளஸ் இஸ் ப்ளஸ் ஏ ஐசே ஏசே அப்படி தான் சொல்லுவாங்க ஐசே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏசே இப்படியாக இவ்விதமாக இஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் இர் சேரு யாத்திரை உலாவுதல் சேர்கர்னா உலாவி வருதல் வாக்கிங் போகிறதையும் சொல்லுவாங்க உலாவுதல்னால் வாக்கிங் தானே இக் ப்ளஸ் ஐ ப்ளஸ் இர் ஹேர் ஹேர் எப்படி ஆயினும் கத்த ஒரு வித நாட்டு மருந்து அதுக்கும் கயிறுங்கிற வார்த்தை நாட்டு மருந்தான் கத்த சீரமைக்கப்பட்ட இந்தியில் ஐ என்பது ஒரு தனி ஒலியாகும் ஆனால் இவ்வெழுத்துடன் ஏ சேரும் பொழுது தனி உயிரொலியாக இல்லாமல் இரண்டு உயிரொலிகளின் அ ப்ளஸ் இ பிளஸ் இ ஈக்குவல் டு ஐ இணைந்த கூட்டொலியாக உச்சரிக்கப்படுகிறது இதே நம்ம தமிழ்லையுமே சொல்லுவோம்ல இஇ ஐயா அப்படின்னு நம்ம கேட்போம் அதை எய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை ஐனும் அதை எய் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு அது வித்தியாசம் தெரிகிறதுக்காக ஸோ அதை தான் இங்கே பேசியிருக்கிறாங்க பை யா பை ப்ளஸ் யா பையா இப்போ இந்த இடத்துல பை பக்கத்தில் ஏ அப்படிங்கிற எழுத்து வரும்போது நம்ம எப்படி ஐ உச்சரிப்போமோ அதை மாதிரியே ஐ அப்படின்னு அதை நல்லா சொல்லணும் ஐஸ்வர்யாவில் சொல்கிற மாதிரி ஐஸ்வர்யா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பையா அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏங்கிற எழுத்து ஐ பக்கத்தில் வரும்போது அதை நம்ம தமிழில் சொல்கிற மாதிரியே ஐ அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் தையார் தயார் அப்படின்னு சொல்லக்கூடாது தயார் அப்படின்னு சொல்லக்கூடாது தயார்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இங்கே உச்சரிக்கக்கூடாது தையார் கரோ ஆனால் தமிழில் வந்து அது தயார் அப்படிங்கிற மீனிங் தமிழில் நம்ம தயார்னு சொல்லுவோம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இவ்விதம் அமையும் இரண்டு உயிரொழிகள் உயிரொலிகளின் கூட்டொலியே ஆங்கிலத்தில் டிப்லாங் என்று வழங்கப்படுகிறது இது கூட்டொலியாகவே உச்சரிக்கப்படுகிறது இரண்டு உயிரொலிகள் இணைந்து ஒரு அசையாக அமைவதையே மொழியலாகும் கூட்டொலி என்பர் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க இப்போ பயிற்சி உச்சரிப்பு பயிற்சிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ர ச க ஷ ஷ ஐ ஏ இப்படிங்கிற எழுத்து உபயோகப்படுத்தி உள்ளது இங்கே ஒரு தடவை உச்சரித்து பார்த்து பார்த்துக்கிறதுக்கு சொல்கிறாங்க ரஸ் சரஸ் கஸ் ஷர் ஷேக் ஐஸ் ஐசே சைர் கீழே சர் சேர் கயிர் ஷேர் கயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான எழுத்து பயிற்சி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதில் அவ்வளோத்துலேயும் நீங்கள் அந்த எழுத்தை எழுதி பாருங்கள் ஓகேவா பாடப்பிரிவு இரண்டு வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை தயவு செஞ்சு டொனேட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்